வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஜெடி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெடி. ஸோ இன்றைக்கி நான் பாரிஸில் வந்திருக்கேன். கூட பஸ் ஸ்டாப் இறங்கி முதல் ஸ்ட்ரீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்சன் ஸ்ட்ரீட். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு வந்திருக்கோன்னா டைரிஸ் அண்ட் கேலண்டர்ஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். சின்ன ஷாப் இருந்தாலும் ஸோ நம்ம ஒரு ஷாப்பை தேர்ந்தெடுத்து நம்ம வந்திருக்கோம். இங்கே இந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா குளோபி கார்ட்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே இந்த கடையோட இந்த கடையை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ரெகுலர் ஷாப் மாதிரி இல்லை, ஸோ ஒரு குடோன் மாதிரி இருக்குது. ஸோ அப்போவே தெரியும் இது வந்து ஹோல்சேல் ஷாப்பு தான்ட்டு. நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஓனர்கிட்ட எல்லா விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா உள்ளே காமிக்கிற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு புரியாமல் போகும். அங்கே வீடியோவில் போகலாம். ஷாப்புக்குள்ள வந்தாச்சு. ஸோ ஷாப்புக்குள்ளே வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன டைரியிலேருந்து பெரிய டைரி வரைக்கும் இங்கே லெதர் கோட்டிங்கில் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. டைரி உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு டைரி இருக்குது. ஸோ இதோட லெதர் கோட்டிங்காக இல்லை வேறு என்ன? இது லெதர் கோட்டிங் தான், லெதர் கோட்டிங் மேலே இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபோம் ஐட்டும் வரும், லெதரும் ரெண்டும் வரும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேப்பர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து என்எஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, என்எஸ் பேப்பர். அதே மாதிரி இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், மேனேஜ்மெண்ட் டீட்டெயில், அதாவது மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். கான்டாக்ட் ப்ளஸ் காலண்டரு, பர்சனல் எடுக்கேஷனு, அதே மாதிரி இயர் பிளானரு, இம்பார்ட்டண்ட்டு எஸ்டேட் கோட்ஸ் அண்டு நேஷனல் டிஸ்டன்ஸு, இது மாதிரி எல்லா ஹோட்டல் டீட்டெயில்ஸ், ஹோட்டல் அட்ரஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் இருக்குது. எல்லா ஹோட்டல் அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் வரும். அதே மாதிரி ஸ்பேஸ் ஜஸ்ட் அதே மாதிரி வரும், அட்ரஸ் வரும். வெயிட் என்ன வருமோ அதுவும் மெஷர்மெண்ட் போட்டு வந்துடும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்துடும். இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் இதில் மேனேஜ்மெண்ட் ஏரியில் வந்துடும் எல்லா டீட்டெயில்ஸ். அதாவது மேனேஜ்மெண்ட்டுன்னா டைரி டேபிள் மேலே இருக்கிற ஒர்த்தபிள் டைரி என்ன மேனேஜ்மெண்ட் டைரி தான் ஃபஸ்ட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு. அது நெக்ஸ்ட்டு அப்போ அந்த மாதிரி இப்போ இதில் கலெக்ஷன்ஸ் வந்து எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குது? இதில் ஒரே கலெக்ஷனாக இல்லை கலர் வந்து மேனேஜ்மெண்ட் டைரியில் வெரைட்டிஸ் உண்டு. இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி வரும், ஃபஸ்ட் வெரைட்டி தான் மேனேஜ்மெண்ட்டில். இது மாதிரி மேனேஜ்மெண்ட் டைரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே மக்கள், இங்கே வந்து பாருங்கள். இதுதான் வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு டைரி. இது இதில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கான டீட்டெயில்ஸும் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இந்த திக்னஸ் பைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் லெதர் கோட்டிங்கில் ஃபோமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி பட்டால் கூட எந்த ஒரு இதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், பைண்டிங் வராது, பைண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். எல்லாம் இது கல்கட்டா ப்ரொடக்ஷன், ஃபுல்லாமே கல்கட்டாவில் ப்ரொடக்ஷன், கல்கட்டாலேருந்து வருது. எல்லாம் மேனுஃபேக்சரிங் கல்கட்டா. ஆனால் அருமையாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஒர்த்தபிளாக இருக்கும். பைண்டிங் வந்து பிக்கி ஒரு ஒன் இயர் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஒரு டைரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கணும்னா ஸோ இந்த டைரியை வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கலாம். ஸோ இந்த கடையோட கரண்ட் லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து என்ன ஸ்டார்டிங்கில்? 350 வரும் சார், 350 ரூபா வரும். 350 இப்போ ஹையஸ்ட் டைரி வாங்கினோன்னா என்ன ரேட்டில் இருக்கும் குறைஞ்சபட்சம்? டெய்லி வாங்குறோம்னா அதை விட நம்ம கம்மியாக கொடுப்போம். ஏன்னா ஹோல்சேல்ன்றதுனால நாங்கள் ப்ரைஸ் கம்மியாக கொடுப்போம். மற்ற கடைகளுக்கும் நம்ம கடைக்கு வித்தியாசம் 100% உண்டு. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் மேனேஜ்மெண்ட் டைரிலேயே வெரைட்டிஸ் நாங்கள் காட்டுவோம். மேனேஜ்மெண்ட் டைரி, மெட்டாலிக் டைரி, கோட் டைரின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த மாதிரி டைரி நிறைய இருக்குது. 1x4 சைஸ்ன்னு சொல்லுவாங்க, இது பெரிய சைஸ். இது இந்த சைஸ் தான் லாஸ்ட் சைஸா இல்லை இதோட பெரிய சைஸ்? அதான் பெரிய சைஸ் தான். அதே மாதிரி மெட்டாலிக் ஒர்க் பைண்டிங் வந்து மெட்டாலிக் கோட்டிங் ஒர்க்கு, இது அருமையாக இருக்கும். அதே டீட்டெயில்ஸ் இதுலேயும் வந்துடும்.
மேனேஜ்மெண்ட்டில் வர டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்ட் எஸ்டிடி கோடு அதே மேப் மேப்பு இந்த கம்பெனி பேப்பர்லாம் யாரும் குறை சொன்னதும் இல்லை. எங்கள் கம்பெனி வந்து இங்கே இருந்து செலக்ட் பண்ணி டைரி பர்ச்சேஸ் பண்ணி எல்லா கம்பெனிக்காரர் வராங்க பர்ச்சேஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் அருமையான மெட்டீரியல் இது நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்ககிட்ட வந்து கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ் எல்லாம் வந்து கேட்டால் நீங்கள் பண்ணி தருவீங்களா? கஸ்டமைஸும் பண்ணி தரலாம். இப்போ வந்து டைரி வந்து மல்டி கலரில் பண்ணி மேலே ராப்பரெல்லாம் மாற்றி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா இது மாதிரி மல்டி கலர் டிசைனில் ராப்பர் டிசைன் வந்து அவங்க கம்பெனி லோகோவெல்லாம் போட்டு கூட நான் அது மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து மல்டி கலர் ஒர்க் தான், இது மல்டி கலர் ஒர்க்னா மல்டி கலர் ஒர்க் மேலே பண்ணி கொடுத்தோம். கம்பெனி லோகோட போட்டு நம்ம பைண்டிங் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது மாதிரி எல்லாம் இது வந்து ரெடிமேடு. இந்த ரெடிமேட் டைரினா ரெடிமேடில் விநாயகர் பெருமாள் முருகர் மாதிரி படம் பிக்சர் போட்டு வந்துடும். அதே மாதிரி நம்ம உங்களுடைய கம்பெனியுடைய ஃபோட்டோஸ் போட்டு ராப்பர் மேலே ஒரு ராப்பர் வர டிசைன் பிரிண்ட் மல்டி கலரில் பண்ணி பைண்டிங் பண்ணி பேப்பர் நல்ல குவாலிட்டி உள்ள பேப்பர் போட்டு பைண்டிங் பண்ணி தரணும். ரீஃபில் போட்டு நம்ம பண்ணி தரலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு 1000 டைரி வந்து ஒரு 1 hour இல்லை 2 hours வந்து நீங்கள் எத்தனை மணி நேரத்தில் நீங்கள் பண்ணி தருவீங்க ஒரு டைரி? கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்களோ அது அந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு அது ப்ரொசன் சொல்லுவோம். சார் எனக்கு ஒரு நாளில் கொடுத்துருங்க என்னன்னா ஒரு நாள்ன்றது மறுநாள் டெலிவரி பண்ணிடுறேன் சார். நீங்கள் புக் பண்ணால் மறுநாளே டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணி கொடுப்போம். இன்னும் இல்லை சார் எமர்ஜென்சியாக ஒரு 100 டைரி எனக்கு இன்றைக்கே வேணும்னு சொன்னால் கூட புக் பண்ணால் கூட எமர்ஜென்சி டைரியும் பண்ணி ஈவினிங்குள்ளே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ப்ரிண்டிங் பண்ணி கையோடு பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஒர்த்தாப்பெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் தமிழ் டைரி இது. ஸோ இதில் இதோட என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில்? நார்மல் தமிழ் டைரின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சொந்த குறிப்புகள் அதெல்லாம் இந்து பண்டிகளுடைய வருது ஒரு வருஷத்துக்குள்ள இந்து பண்டிகை டீட்டெயில்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஒரு பஞ்சாங்கத்தில் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லு அந்த தமிழ் டைரியில் வந்துடும். வருடத்தி அரசின் விடுமுறை நாட்கள் இது மாதிரி சுபமுகூர்த்த நாட்கள் கிரக நிலைகள் அது மாதிரி எல்லாம் ராவகால எம்கொண்டம் டீட்டெயில்ஸு கௌரி பஞ்சாங்கம் எல்லாமே இதில் வந்துடும். பஞ்சாங்கம் சம்மந்தப்பட்டது எல்லாமே, அதாவது நீ பஞ்சாங்கம் புஸ்தகம் எடுத்து பார்க்குற வேலை இதில் இல்லை, டைரிலேயே பார்த்துக்கலாம். அது இன்ஸ்டா அப்படியே எடுத்துனே போயிருந்தலாம். அதே மாதிரி கல்யாண மண்டபம்லாம் வச்சுருக்கவங்கலாம் வந்து இந்த சண்டே ஃபுல் பேஜ் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த என்னென்ன டேட்டில் புக்கிங் பண்ணுறாங்களோ அந்த புக்கிங் டேட்டை சண்டே புக்கிங் இதில் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு என்ன நட்சத்திரம் என்ன திதி அதெல்லாம் போட்டு இந்த தமிழில் எல்லாமே வந்துடும். முகூர்த்த நாள்னு வந்துடும், அதே மாதிரி என்ன திதி என்ன நட்சத்திரம்னு வந்துடும். டைமிங்கோடு போட்டு எழுதுனது இந்த தமிழ் டைரி வந்து 3 சைஸ் வரும். 1x8, 1x6, 1x4, 3 சைஸ் வருது. ஒவ்வொரு சைஸுக்கு ஒவ்வொரு ரேட்டு வரும். குறைஞ்சபட்சம் இது மாதிரி டைரி பெரிய டைரியாக எடுத்திங்கன்னா ஹோல்சேலாக ஒரு 200-300 டைரி எடுக்கும்போது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 220 வரும். இது இந்த பேப்பர் வைஸ் ப்ரைஸ் வரும். அந்த ரீஃபிலுடைய ப்ரைஸ் இந்த மாதிரி ரீஃபில்னு சொல்லுவோம். இது ரீஃபில், இந்த ரீஃபில் என்ன பேப்பர் போடுறோமோ அந்த ரீஃபில் உண்டான ஒர்த்தபிள் ப்ரைஸ் வந்தால் தான். அப்புறம் பைண்டிங் காஸ்ட், இந்த பைண்டிங் வந்து மேலே மல்டி கலர் பேப்பர் போட்டு மல்டி கலர் ஷீட் போட்டு பேஸ்டிங் பண்ணி பைண்டிங் பண்ணுவோம், ப்ளஸ் பைண்டிங் லேபர். அந்த மல்டி கலர் ஷீட்டினுடைய ப்ரிண்டிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்து கொட்டேஷன் கொடுத்துட்ருவோம். கொட்டேஷன் ஓகேன்னு சொன்னாங்கன்னா ப்ரிண்டிங் பண்ணி 1 week 10 days டைம் வாங்கி டெலிவரி பண்ணிவிடுவோம். A5 சைஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஃபோம் மந்த் கட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் நல்லாயிருக்கும். உள்ள ஃபான்ஸ் பைண்டிங் பண்ணியிருப்பாங்க. பேப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா NS பேப்பர்னு சொல்லுவாங்க. இதை NS பேப்பர்னா குவாலிட்டி அதை ஃபஸ்ட்டு குவாலிட்டி NS பேப்பர் தான். பேப்பரில் வந்து NS பேப்பர் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு தான் மேப்பித்த பேப்பர். குறைஞ்ச பர்சன் 70 ஜிஎஸ்எம்ல வரும். 70 ஜிஎஸ்எம் பேப்பரில் வரும் டைரியெல்லாம் பொறுத்து வரலாம். அதே மாதிரி சண்டே ஃபுல் பேஜும் வரும், சண்டே கமாண்டிங் ரெண்டும் வரும் இந்த டைரிங்களில். சண்டே ஒரு சில ஒரு டைரியில் வந்து சும்மா ஒரு தண்ணி ஒரு சொட்டு பட்டா அது வந்து ஒரு மாதிரியாக கரைஞ்சிற மாதிரி இருக்கும். ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி குவாலிட்டியான டைரி இருக்கு? இந்த மாதிரி மெட்டீரியலெல்லாம் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. டச்சிங் மேலே தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. டேபிள் மேலே தண்ணி இருந்தாலும் வெஸ்ட்டாக கூட ஒன்றும் ஆகாது, தொடச்சிக்கலாம். அது மாதிரி க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபான ஒரு டைரி தான், வாட்டர் ப்ரூஃப் டைரி தான் இது. ஃபோமெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடச்சா போயிடும். போர்டு ஆகிட்டுன்னா தான் நம்ம ஒருத்தப்பில் உயரத்தில் போட்டோம்னா நனைஞ்சிரும். அது மீதெல்லாம் நினைக்க இதெல்லாம் வந்து ஃபோம் டைரி. தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி டைரியெல்லாம் பார்த்தோம்னா தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. தண்ணி மேலே டேபிள் மேலே வச்சுட்டா கூட இப்படி தொடச்சிட்டா போட்டு ப்ராப்ளம் போய்டு க்ளீன் ஆகிடும். ஆனால் டைரி ஒன்றும் இதாகாது. அதே மாதிரி மெட்டாலிக் டைரி இந்த மாதிரி பைண்டிங்கில் வந்து மெட்டாலிக்னு சொல்லுவாங்க. இதை பைண்டிங் பக்கா பைண்டிங்காக இருக்கும். ஆட் பைண்டிங் போட்டுருவாங்க. பேப்பர் அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 GSM பேப்பர் போடுவாங்க. 70, 100, 2 GSM ரெண்டு குவாலிட்டி வருது. இது சண்டே ஃபுல் பேஜ்னு வரும் பேப்பர். அதாவது வருடம் முழுசாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஷீட் இது. அதே மாதிரி சண்டே கமைண்டுன்னு வரும். சண்டே சண்டேவும் இதுவும் வரதுன்னு வரும். இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட் டைரி மாதிரி தான் எதுவும் பார்க்குறதுக்கு. ப்ரைஸ் கம்மியாக வரும். இதெல்லாம் மஞ்சள் போனால் இது மாதிரிலாம் எடுத்திங்கன்னா குறைஞ்சது 220, 230 தான் வரும். அதிகபட்சம்
இதெல்லாம் வந்து குறைச்சி கொடுக்கலாம். நம்ம எல்லாம் ஜனங்கள் கஷ்டம், அது ஏழைகள் தகுந்த மாதிரி உந்த கடன் பார்த்தா நம்ம கடை தான், அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்ருவோம். அதே மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்பெனி எல்லா கம்பெனியும் வருவாங்க, அவங்களுக்கு ஒர்த்தபிள் டைரி கொடுத்து அவங்களுக்கு என்ன அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அந்த டைரி மட்டுமே நாங்கள் அவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு மொத்தம் எத்தனை கடை உங்களுக்கு இருக்குது? எங்களுக்கு மூணு பிரான்ச் இருக்குது நம்ம கடை நம்மளது. ஆனால் மூணு பிரான்ச்சில் வந்து இந்த பிரான்ச் மட்டும்தான் டைரி சேல்ஸ் பண்ணுறோம். இன்னும் இன்னும் ரெண்டு பிரான்ச்சு வெட்டிங் காஸ், ஒரு பிரான்ச் வந்து ஜூட்டு அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்குது. மூணு கம்பெனியில் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த கம்பெனி மெயினாக பார்த்தோம்னா ஒன்லி டைரி, இயர்லி ஒன்ஸ் டைரி மெயின் வந்து டைரி. நெக்ஸ்ட்டு வந்து இயர்லி வந்து பத்திரிக்கைலாம் வந்துடும், கல்யாண பத்திரிக்கை மெயினாக இருக்கேன். ஸோ இங்கே வந்து அக்காவும் வந்து பிரிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், எங்கள் பிரிண்டிங்னாலுமே வந்து மிஷினில் பண்ணுறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடில் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஹேண்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அக்கா கிட்ட வந்து எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிடலாம் சில டீட்டெயில்ஸ் எல்லாம். சொல்லுங்கக்கா, நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க? ஒரு 5 வருஷமாக பண்ணுறோம். ஒரு நாளைக்கு எத்தனை டைரி பண்ணுவீங்க? 1 ஹவருக்கு 1000 கொடுக்கலாம். 1 ஹவருக்கு 1000 கொடுக்கலாம். ஓமை காட், இங்கே வந்து பாருங்கள், 1 ஹவருக்கு வந்து 1000 டைரி வந்து இங்கே அடிச்சடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னால் நம்ப முடியல. நீங்கள் எப்படி இந்த இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து 1000 வந்து அடிக்கிறீங்க? இப்போ டைரியை பொறுத்து தான் இருக்குது, பெரிய சைஸ் சின்ன சைஸ் நார்மல் சைஸ்லாம் வரும். கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் வந்து ஒரு 1/2 ஹவர் எக்ஸ்ட்ரா ஆகும், சைஸ் கம்மியாக இருந்தால் அது 1 ஹவரில் கன்ஃபார்ம் முடிச்சிடும். 1 ஹவரில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து போயிட்டீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 1000 டைரி வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணி தராங்க இந்த கடையில். ஸோ அதனால் இந்த கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நான் கீழே வந்து இந்த கரண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடையோட ஓனர் தான் வந்து பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து எத்தனை வருஷம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன டைரிஸ் வந்து அவங்க பிரிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் இந்த டைரி வந்து ஆரம்பத்தில் இந்த ஒரு டைரி வந்து 15 ரூபா இருக்கும்போது வந்து இருக்கிறோம். டைரின்றது ஒரு உற்பத்தி ஆகும்போது அதிலிருந்து எங்கள் குடும்பத்திலேருந்து எங்கள் தகப்பனார் முதல் கொண்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அம்புஜா சிமெண்ட்டுக்கு வந்து நம்ம மூலியமாக எடுக்கப்பட்டது இந்த டைரியுடைய இது. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டைரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது வருஷம் வருஷம் இந்த மாதிரி கார்பரேட் ஆர்டர்ஸ், கார்பரேட் ஆர்டர்ஸில் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒவ்வொரு டைரியிலும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் அவங்களுடைய கம்பெனி விளம்பரம் இருக்கும். இதில் இந்த டைரியில் கம்பெனி விளம்பரத்தை வைத்து நாங்கள் இந்த டைரியை நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி அம்புஜா சிமெண்ட், சங்கர் சிமெண்ட்ஸு, அல்ட்ராடெக்கு, இந்த மாதிரி நிறையா சிமெண்ட்ஸ் கம்பெனிகளில் இந்த டைரிங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் இந்த நீங்கள் டைரிஸ் ஏதாவது வாங்க விரும்பிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம குளோபி கார்ட்ஸுக்கு ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தரமான குவாலிட்டியில் தரமான ப்ரைஸில் வந்து கிடைக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கடையில் வந்து நீங்கள் எந்த டைரி வாங்கினீங்க அண்ட் இதோட ப்ரைஸு அண்ட் ஒர்த்தபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.